ஏடிஸ் கொசு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய டெங்கி கிருமியை பரப்புகிறது. அது இனப்பெருக்கம் செய்வதற்கு சிறிய அளவில் நீர் இருந்தால் போதும். நாம் அதை நிறுத்தாவிட்டால் ஆபத்து தொடங்கிவிடும். தேங்கி நிற்கும் நீரை நாம் அடிக்கடி சோதனை நடத்த வேண்டும். மாளிகளிலிருந்து, குறிப்பாக வாளியின் விளிம்புகளிலிருந்து நீரை அகற்றி அவற்றை உலர வைக்க வேண்டும். மூங்கில் கம்பிகளை சொருகி வைக்கும் இடங்களில் கூட நீர் தேங்கியிருக்கலாம். அவற்றை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். பூச்சாடிகளுக்கு அடியில் தட்டுகள் வைக்காதீர்கள். அவ்வாறு வைத்திருந்தால் 2 நாட்களுக்கு ஒரு முறை அவற்றில் இருக்கும் நீரை அகற்றுங்கள். சில இடங்கள் நம் கவனத்தை அவ்வளவாக ஈர்க்க மாட்டா. எடுத்துக்காட்டுக்கு பாத்திரங்களை உலர வைக்கும் தட்டு, அதில் இருக்கும் நீரை தினந்தோறும் அகற்றுங்கள். நீர்க்குழாயில் கசிவு ஏற்பட்டிருந்தால் தேங்கியிருக்கும் நீரை அகற்றிவிடுங்கள். கசிவை சரி செய்யுங்கள். நீர் அதிகமாக தேவைப்படும் செடிகளின் வேர்களில் கூட கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்வது தென்பட்டுள்ளது. அத்தகைய செடிகளுக்கான நீரை நாள்தோறும் மாற்றிவிடுங்கள். அத்துடன் வேர்களை கழுவி பூச்சாடியையும் நன்கு தேய்த்து கழுவ வேண்டும். அதில் கொசுக்களின் முட்டை ஒட்டி கொண்டிருக்கலாம். கழிப்பிட குழாய்களுக்கு வெளியில் நீர் தேங்கி நிற்பதை தவிர்க்க சிலிக்கானை பயன்படுத்தி ஓட்டைகளை அடைக்கலாம். நடைபாதையில் உள்ள வேறு சில பொருட்களிலும் நீர் தேங்கி நிற்கலாம். அவற்றையும் அடிக்கடி கவனித்துக் கொள்வது அவசியம். பயன்படுத்தப்படாத பூச்சாடிகளிலும் நீர் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இறுக்கிய மண்ணில் கூட நீர் தேங்கலாம். ஆகையால் மண்ணை இறுகாமல் வைத்திருப்பது அவசியம். தேவையிருந்தால் பாதிக்கப்பட்ட செடியை மீண்டும் நீங்கள் நட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து டெங்கியை எதிர்த்து போராடினால் அது விளைவிக்கக்கூடிய அபாயத்தை நிறுத்த முடியும். நம் வாழ்க்கை, நம் போராட்டம்.